வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம பாத்துக்கிட்டு இருக்கிறது கேரள மாநிலத்தின் தலைநகரான திருவனந்தபுரத்துல ரொம்பவே பிரபலமான ஆற்றுவாள் பகவதி கோயில்ல சமீபத்துல நடந்து முடிஞ்ச வருடாந்திர திருவிழாவின் சில பாகங்களை தான். இத ஆற்றுவாள் பொங்கால மகோத்சவம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த திருவிழாவோட முக்கியமான ஒரு அம்சமா அம்மனுக்கு பொங்கல் வச்சு வழிபடுறது தான் பொங்கால வழிபாடு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆற்றுகால் பகவதி கோயில் உருவானதை பத்தி ரெண்டு விதமான கதைகள் சொல்லப்படுது. முதலாவது நமக்கு ரொம்ப பரிச்சயமான சிலப்பதிகாரத்தோட சம்பந்தப்பட்டது. கோவலனோட மரணத்துக்கு பிறகு மதுரையை எரிச்ச கண்ணகி நேரா கேரளத்துல இருக்கிற கொடுங்கல்லூருக்கு போனதாகவும், அப்படி போற வழியில ஆற்றுகால்னு சொல்லப்படுற இந்த இடத்துல கொஞ்சம் இளைப்பாறை போனதாகவும், அந்த கண்ணகிக்கு இந்த ஊர்ல கட்டின கோயில் தான் இதுன்னு சொல்றாங்க. ரெண்டாவது கதை என்னன்னா, முன்னொரு காலத்துல இங்க இருந்த ஆற்றங்கரையில ஒருத்தர் நின்னுட்டு இருந்தப்போ ஒரு சின்ன பெண் குழந்தை வந்து தனக்கு இந்த ஆற்றை கடந்து போக உதவி செய்யுமாறு கேட்டுச்சான். ஆனா அந்த குழந்தைய பார்த்ததும் அதுக்கு ஒரு தெய்வீக தன்மை இருக்கிறத புரிஞ்சுக்கிட்ட அவரு அதை உடனடியா ஆற்றை கடந்து போக விட மனசில்லாம தம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போக கூப்பிடலான்னு நினைச்சு அதை திரும்பி பார்த்தா அந்த குழந்தைய அங்க எங்கேயுமே காணுமா. சரின்னு அவரும் ஒரு சின்ன வருத்தத்தோட அவர் வீட்டுக்கு போயிட்டாராம். ஆனா அந்த ராத்திரி அவர் கனவுல அந்த பெண் குழந்தை வந்து அந்த ஆற்றுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு தென்னந்தோப்புல ஒரு இடத்துல மூன்று கோடுகள் இருக்கும், அங்க தனக்கு ஒரு கோயில் கட்டுமாறு கேட்டுச்சான். இவரும் அடுத்த நாள் அங்க போய் பார்த்தா அந்த மூன்று கோடுகள் இருந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டு அங்கு அம்மனுக்கு ஒரு கோயில் கட்டினதா சொல்றாங்க. இந்த கோயில்ல இருக்கிறது மகாகாளியின் ஒரு வடிவமான பத்ரகாளி. பத்ரா அப்படின்னா நன்மை, காளி அப்படின்னா காலத்தின் தெய்வம்னு அர்த்தமா. அதனால இந்த ஆற்றுகால் தேவி செழிப்பு மற்றும் பாதுகாவலின் தெய்வமா கருதப்படுறாங்க. இந்த கோயில்ல 10 நாள் திருவிழா மலையாள மாசங்களான மகரம் கும்பம், அதாவது பிப்ரவரி மார்ச்ல கார்த்திகை நட்சத்திரத்துல தொடங்கும். பூரம் நட்சத்திரத்தன்னைக்கு பௌர்ணமியும் ஒரு சேர அன்னைக்கு தான் பொங்கால நிகழ்ச்சி நடக்கும். இந்த திருவிழாவோட முதல் நாள் அன்னைக்கு காப்பு கட்டி கண்ணகியோட சரித்திரத்தை அதுக்குன்னே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட குடும்பங்களை சேர்ந்தவங்க இசையோடு சேர்ந்து பாடலா பாட இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் ஆரம்பிக்குது. ஆற்றுகால் கோவில் மட்டும் இல்லாம திருவனந்தபுரம் நகரம் முழுக்கவே அந்த 10 நாட்களும் விளக்கு அலங்காரங்களும் கலை நிகழ்ச்சிகளும் மேல தாளங்களும் விளக்கு கெட்டுகளோட ஊர்வலங்களும் எங்க திரும்பினாலும் அம்மே நாராயணா தேவி நாராயணாங்கிற பக்தி முழக்கங்களும் சேர்ந்து கொண்டாட்டம் வெகு ஜோரா இருக்கும். திருவிழால 1-9 நாள் வரைக்கும் ராத்திரிகள்ல கோயில்ல விளக்கு கெட்டு நேர்ச்சிகள் நடைபெறும். பல இடங்கள்லேருந்து அழகழகாக அலங்கரிக்கப்பட்டு அம்மனின் சிலைகளோ படங்களோ வச்சு தலைக்கு மேலே சுமந்து செண்ட மேளத்தோட ஆடிக்கிட்டே கோவிலுக்கு வந்து சேருவாங்க. Thank you.
இந்த ஆற்றுகால் பொங்கால பெண்களுக்காகவே பிரத்யேகமானது. பெண்களின் சபரிமலைன்னு இந்த கோயில் குறிப்பிடப்படுது. ஒரே நேரத்துல மிக அதிகமான பெண்கள் கூடி பொங்கல் வச்சு வழிபட்ட ஒரு நிகழ்வுக்காக இந்த கோயில் கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இடம் பிடிச்சிருக்கு. பொங்கலுக்கு முந்தின நாளே இந்த கோவிலை சுத்தி பல கிலோமீட்டர்கள பொங்கல் அடுப்புக்கான செங்கற்களும் பானைகளும் எல்லாம் வந்து குவிஞ்சிடும். பல ஊர்கள்ல இருந்தும் ஏன் வெளிநாடுகள்ல இருந்து கூட மக்கள் இங்க வந்து பொங்கல வழிபாடு நடத்துவாங்க. இந்த இடங்கள்ல வசிக்கிற மக்கள் ஜாதி மத வேறுபாடு இல்லாம அங்க வர பக்தர்களுக்கு அவங்க வீடுகள், கடைகள், வணிக வளாகங்களுக்கு முன்னாடி பொங்கல் வைக்கிறதுக்கான வசதிகளை செய்து கொடுப்பாங்க. பலரும் அன்னைக்கு வர எல்லாருக்கும் பசி தாகம் தெரியாம இருக்க மோர், ஜூஸ், தண்ணி, பழங்கள், பிஸ்கெட்ஸ், சாப்பாடு இப்படி பலதையும் அவங்களோட ஒரு நேர்த்திக்கடனா கொடுப்பாங்க. பொங்கல் அன்னைக்கு காலையில முன்கூட்டியே நிச்சயிக்கப்பட்ட அந்த நேரத்துல கோயில்ல இருக்கிற பண்டார அடுப்புல கோயில் மேல் சாந்தி நெருப்பை பத்த வைக்க அதுலேருந்து பக்கத்துல இருக்கிற ஒவ்வொரு அடுப்புக்கும் தீ பகரப்பட்டு இருக்கிற எல்லா அடுப்புகளும் பற்ற வைக்கப்பட்டு சர்க்கரை பொங்கல், வெள்ளை பொங்கல், திரளியப்பம், மண்டைப்புற்று அப்படின்னு எல்லாமே அவங்கவங்க நேர்ந்ததுக்கு ஏற்ற மாதிரி செய்வாங்க. இதுல மண்டைப்புற்றுங்கிறது தலை சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருந்தவங்க அது சரியாகிறதுக்காக வேண்டிக்கிட்டு செய்யறது. மாவை வந்து மனுஷ தலை மாதிரி பிடிச்சு கண்கள், மூக்கு, வாய் எல்லாம் வச்சு செய்வாங்க. தேகத்திலே அசுகங்கள் மாறான எந்தோண்டாக்கு நம்ம ஆற்றுகால் அம்மைக்கு மண்டைப்புற்று ஆருக்கு உண்டாக்க முறை ஆற்று கோவில் ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்த்தினி ரம்ய கபர்தினி சைல. எல்லா பிரசாதங்களையும் செய்து முடிச்ச பிறகு அம்மனுக்கு அதை நிவேத்தியமா அர்ப்பணிக்கிற விதத்துல புனித நீரும் பூவும் மேலே இருந்து தெளிச்சு முடிப்பாங்க. இப்படி அந்த கோவிலுக்கு பொங்கலுக்கு நேரடியா வந்து சேர முடியாதவங்க அவங்கவுங்க வீட்டிலேயே அதே நேரத்துல பொங்கல் வச்சு அதே நேரத்துல அம்மனுக்கு அர்ப்பணிப்பாங்க. அதுக்கப்புறமா அடுத்த வருஷம் எப்படியாவது உன் சன்னதிக்கு வர வச்சிடுமான்னு மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டே எல்லாரும் கிளம்பி அவங்கவுங்க வீடுகளுக்கு போவாங்க. இந்த திருவிழால இன்னும் பல சுவாரஸ்யமான சடங்கு சம்பிரதாயங்களும் நடக்கும். அதுல ஒண்ணுதான் குத்தி ஓட்டம். இதுல 4 வயசுக்கு மேல 13 வயசுக்கு கீழே இருக்கிற ஆண் குழந்தைகள் பங்கெடுத்துப்பாங்க. இதுக்காக முன்னாடியே கோவில்ல பதிவுகள் நடைபெறும். அதுக்கப்புறம் இந்த பிள்ளைங்க திருவிழாவின் 3வது நாள் தொடங்கி 7 நாட்களுக்கு கடினமான விரதத்துல இருக்கணும். அந்த 7 நாட்களும் கோவில்ல அவங்க தங்கி தரையில பாயில தூங்கி கோயில் குளத்துல குளிச்சு கோயில்ல தரப்படுற உணவை மட்டுமே சாப்பிட்டு இருக்கணும். அதோட அவங்க 10வது நாளுக்குள்ள கோவில்ல அம்மனுக்கு முன்னாடி 1008 சாஷ்டாங்க நமஸ்காரங்களையும் செய்து முடிச்சிருக்கணும். இவங்க மகிஷாசுரமர்த்தினி தேவியின் படையில இருந்த வீரர்களா சங்கல்பம் பண்ணி அதுக்கேத்த மாதிரி அன்னைக்கு வேடமிட்டு அவங்க தோல்ல ஒரு சின்ன கொக்கியால குத்தி அதுல நூல் விட்டு முடிச்சு போட்டபடி அம்மனை ஊர்வலமா மணக்காடு சாஸ்தா கோவில் வரைக்கும் போய் வந்து அடுத்த நாள் கட்டின காப்பை அவிழ்க்கிறதோட இந்த திருவிழாவும் அவங்களோட விரதமும் முடியும். இதே போல 12 வயசுக்கு கீழே இருக்கிற பெண் குழந்தைகள் பொங்கால அன்னைக்கு அதிகாலையில குளிச்சு பாரம்பரிய உடைகளை போட்டுக்கிட்டு கையில தாளம் ஏந்தி வந்து செய்யற சடங்கு பேரு தாளப்பொலி. திருவிழாவின் 10வது நாள் அம்மன் முழு அலங்காரத்தோட மணக்காடு சாஸ்தா கோவிலுக்கு ஊர்வலமா போவாங்க. அப்படி போயிட்டு திரும்பி வந்த பிறகு நிறைய பூஜை புனஸ்காரங்களோட அந்த காப்பு கட்டினது அவிழ்க்கப்பட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரி
குருதி தர்ப்பணம் அப்படிங்கிற ஒரு சடங்கோட இந்த திருவிழா முடிவுக்கு வருது. இதோட நாமளும் இந்த வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோ பார்க்க விருப்பம் இருக்கவங்களுக்கு இதை ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா என்னோட எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா பை பை.